தென்அமெரிக்க நாடான சிலியில் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. சாண்டியாகோ நகரின் வீதிகளில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். பிளாசா இத்தாலியா என்ற இடத்தில் வந்தபோது அவர்களை அடக்க காவல்துறையினர் உட்பட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வன்முறை வெடித்தது. தண்ணீர் பீச்சு அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டத்தை அடக்க காவல்துறையினர் முயற்சித்தனர். இந்த போராட்டம் 2 மணி நேரம் நீடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது.